வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கட் ஆஃப் மார்க்கை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. இன்னும் கூடிய விரைவில் இதுக்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட் வரப்போகுது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான மார்க் என்ன வரும்னு சொல்லி இன்னும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வேகன்சி அதிகரிக்கும்னு சொல்லி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வேகன்சி அதிகரிச்சிருக்காங்க, எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க வெளியிடலை. அப்படி வேகன்சி அதிகரித்தால் என்ன கட் ஆஃப் மார்க் வரும், அப்படி வேகன்சி அதிகரிக்கல என்ன கட் ஆஃப் மார்க் வரும்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகரிக்கல, 7301 வேகன்சி இருந்தால் என்ன கட் ஆஃப் மார்க் வரும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது குரூப் ஃபோர் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் மென் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 160+ கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது அந்த கொஸ்டின்களுக்கு மார்க் கிடையாது, 160+ கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மார்க் முன்னே பின்னே வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குரூப் ஃபோர் பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் தான் சொல்லுவோம். 160+ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 158+ மார்க் இருந்தால் உங்களுக்கு போதுமானது. 158 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வேகன்சி அதிகரித்தாங்கன்னா டைப்பிஸ்ட் இந்த கேட்டகரியாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி அதிகரிக்கும். அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் குறையும், மற்ற கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்படி வேகன்சி அதிகரித்ததுன்னா மெயில் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 152-153+ கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தால் போதுமானது, கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபீமேல் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 நீங்கள் அதுக்கு கீழே எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை, 148-147 எடுத்திருந்தால் கூட கட் ஆஃப் மார்க் வந்துடும். அது மட்டும் இல்லை, ஃபீமேல் கேட்டகரியில் நீங்கள் எது ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட் வீடியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கட் ஆஃப் மார்க் குறையா வரதான் அதிக விதமான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் பொறுத்தளவுக்கு உமன் கேட்டகரிக்கு அதிக விதமான வேகன்சி கொடுத்துருக்காங்க, சலுகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரிக்கு நிறைய விதமான சலுகைகள் வந்து எல்லாமே இருக்குது. அந்த காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா உமன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் மிக குறைவாக வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 145-148 இருந்தாலே போதுமானது, உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரதுக்கு அதிக விதமான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எதாவது பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.